ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோட் படம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் செப்டம்பர் 5 பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 126 கோடி அடிச்சிருந்து. ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். இதோட பார்த்திங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 வீக் ஆச்சு, 7 நாள் ஆச்சு. ஸோ 7 நாளுக்கு அப்புறம் கோட் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 318 கோடி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓவர் இந்த 7 நாள் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு கோட்டு. அதில் 126 கோடி மட்டும் பார்த்திங்கன்னா ஃபாரின், அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேருந்து. மீதி பார்த்திங்கன்னா 191 கோடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமே அவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு கோட் படத்துக்கு. கோட் படத்தோட பார்த்திங்கன்னா விஜய் சாரோட 4வது படம் பார்த்திங்கன்னா 300 கோடி பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3 படம் பார்த்திங்கன்னா 300 கோடி அது தாண்டி இருந்துச்சு. இது லீவில் சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா கோட் படமும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டு 300 கோடி பார்த்திங்கன்னா வசூல் பண்ணி தாண்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 4 படம் பார்த்திங்கன்னா விஜய் சார் இது வரையும் 300 கோடி பார்த்திங்கன்னா ரீச் ஆயிருக்கு. மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஜெயிலர் படத்தை பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுமா, ஜெயிலர் படோட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரோலாக பண்ணியிருந்தீங்களா. ஸோ அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டோட்டல் படத்தோட ஜெயிலர் கலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜெயிலர் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 604 கோடி பார்த்திங்கன்னா கலெக்ஷன் இருந்தால் அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. 604 கோடியில் பார்த்திங்கன்னா 348 கோடி மட்டும் இந்தியாவில் மட்டும் வசூல் நடந்துச்சுன்னு, மீதி 408 கோடி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் அதாவது மற்ற கண்ட்ரிலாம் கலெக்ஷன் ஆனது பார்த்திங்கன்னா டோட்டலாக சேர்த்து தான் 604 கோடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் கோட் படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ படம் முடிஞ்சால் படம் பார்த்திங்கன்னா திறந்து எடுத்து தான் டோட்டல் கலெக்ஷன் சொல்ல முடியும். ஸோ இப்போதையும் நம்ம 7 நாள் மட்டும் எடுத்துக்கோம். ஸோ 7 நாள் பார்த்திங்கன்னா ஜெயிலர் கலெக்ஷன் எவ்வளோ, இயோ இந்த படம் கோட் படோட கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெயிலர் பார்த்திங்கன்னா ஜெயிலரோட பார்த்திங்கன்னா 8 கலெக்ஷன் அதாவது 7 தான் சொல்லிட்டு தான் இந்த பார்த்திங்க 8 நாள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 235.65 கோடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 400 கோடி வந்து டே 8 வரையும் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கு அதாவது ஜெயிலர் படம். ஸோ நம்ம கோட் படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 318 கோடி தான் வந்திருக்கு. ஸோ ஜெயிலரோட பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா 8 நாள் அடித்தது வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் எந்த ஒரு ஐப்பும் இல்லாமல் ட்ரைலர் ட்ரீசர் சாங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அசால்ட்டாக பார்த்திங்கன்னா 320 கோடி 8 நாள் அடிச்சிருக்கு. ஸோ 600 கோடி அடிக்கலாம் பெரிய விஷயமே இல்லை. அசால்ட்டு பார்த்திங்கன்னா ஜெயிலரோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 604 கோடி தான். இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா 604 கோடி பார்த்திங்கன்னா இன்னும் அசால்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்கில் பார்த்திங்கன்னா அடிச்சிடும். ஸோ இன்னும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 400 கோடி 500 கோடி பட்ஜெட் அடிச்சதுமே பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா போடுறேன். ஸோ நிறைய பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.